எட்டாவது வகுப்பு இயல் ஒன்றுல தமிழ் வரிவடிவ வளர்ச்சி இதுல இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதை தான் பார்க்க போறோம் முதல்ல என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையை நிலையான வடிவத்தை பெற டேஸ் அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அச்சுக்களை அவங்களுக்கு அமைஞ்சது அந்த அச்சுக்கலை தான் அச்சுக்கலை உருவானதுக்கு அப்புறம்தான் இப்போது உள்ள அந்த நிலையான வடிவத்தை நம்ம எழுத்தானது என்ன செய்ய முடிஞ்சு பெற முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து பாருங்க வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து என அழைக்கப்படுகிறது அது என்னதுன்னா வட்டெழுத்து கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து என்ன வட்டெழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னா தந்தை பெரியார் தமிழ் எழுத்தினுடைய சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாரு தந்தை பெரியார் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்க கடைச்சங்க காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன அப்படின்னா கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன என்ன எழுத்துக்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க எழுத்துக்களினுடைய எழுத்துக்கல்ல புள்ளிகள் ஏற்படும் அதாவது புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பத்தை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் சரி ஏன்னா எழுத்துக்கள்ல நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு சரியா அது குறியில் எழுத்தா நெடியில் எழுத்தா என்ன மெய்யெழுத்து எப்படி மெய்யெழுத்தா இல்லை இல்ல எழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அதனால எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை கலைந்தவர் யாரு வீரமா முனிவர் மறந்துடக்கூடாது அடுத்து பாருங்க குருவினா ஓவிய எழுத்து என்றால் என்ன பாருங்க ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துறேன் தொடக்க காலத்துல எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்துச்சு தான் இவ்வடிவத்தை ஓவிய எழுத்துன்னு சொல்றாங்க தொடக்க காலத்துல எழுத்து ஒளியை குறிக்கல வடிவத்தை குறிக்கல தொடக்க காலத்துல எழுத்தானது எதை குறிக்கல ஒளிய குறிக்கல வடிவத்தை குறிக்கலை எதை மட்டும்தான் குறிச்சிச்சு பொருளினுடைய ஓவிய வடிவத்தை மட்டும்தான் குறிச்சிச்சு அதனால இவ்வடி இவ்வடி இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்றாங்க ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன அப்படின்னா ஒரு ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான தான் ஒலி எழுத்து நிலைன்னு சொல்றாங்க ஒரு எழுத்துக்கு ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் இவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓலைச்சோடியில நேர்கோடையும் புள்ளிகளும் வச்சு பயன்படுத்த முடியாது ஏன் அப்படின்னு சொல்றாங்க பாயிண்ட் ஓலைச்சோடிகளில் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது ஓலைச்சுவடி சிதைந்து விடும் அதாவது புள்ளி வச்சோம் அப்படின்னா அது கிழிஞ்சிரும் நான் வரக்கூடிய காலத்தில் அழிந்து விடும் சிதைந்து விடும் அப்படிங்கிறதுக்காக புள்ளி இடாமல் எழுதியிருக்கிறாங்க ஓலைச்சவடியில் புள்ளி பெறக்கூடிய எழுத்துக்களை எழுதணும்னா ஓலைச்சுவடி சிதைந்து விடும் அதனால் புள்ளி இல்லாமல் எழுதியிருக்கிறாங்க மேலும் ஓலைச்சவடிகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கொஞ்சம் கடினமான விஷயம் நேர்கோடு போட்டால் கூட என்ன செஞ்சிருவோம் ஒரு கோடு போட்டால் கூட அப்படி துண்டாக உடைஞ்சிரும் சரியா நாளடைவுல துண்டா அப்படி சிதைஞ்சிரும் அதனால ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது ரொம்ப கடினமான விஷயம் அப்படி எழுதினாலும் ஓலைச்சுவடி சிதைந்து விடும் என்பதனால இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க பயன்படுத்தாம எழுதியிருக்கிறாங்க இதுதான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிரணும் அடுத்து வீரம முனிவர் மேற்கண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் இரண்டினை எழுதின இரண்டினை எழுதுகன்னு கேக்குறாங்க அதாவது வீரமாமுனிவர் என்ன செஞ்சாரு மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய அதில் ரெண்டே ரெண்டை மட்டும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க என்னன்னு பாருங்கள் எகர ஓகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை அவர் கலைந்தார் யகரம் அடுத்து ஓகரம் ஏ என்கின்ற எழுத்து ஓ என்கின்ற எழுத்து அந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பத்தை கலைஞ்சிருக்காரு அடுத்து ஏ என்னும் எழுத்திற்கு கீழ் கோடிட்டு ஏ என்னும் நெடில் எழுத்தை அவர் என்ன செஞ்சாரு உருவாக்கி இருக்கிறாரு ஏ என்னும் எழுத்திற்கு கீழே ஒரு கோடை போட்டு ஏ அப்படிங்கிற ஒரு நெடில் எழுத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு உருவாக்கி இருக்கிறார் இதுதான் அவர் செய்த மேற்கொண்ட அந்த சீர்திருத்தத்துல ரெண்டே ரெண்டு நிறைய பண்ணியிருக்கிறாரு ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாருங்க சிறுவினா எழுத்து சீர்திருத்தத்தினுடைய தேவை குறித்து எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க எழுத்து சீர்திருத்தத்தினுடைய தேவை பாருங்க ஓலைச்சுவடிகளிலும்

நிறுத்தற்குரியும் கிடையாது பத்தி பிரிக்கிறதும் கிடையாது வரிசையே எழுதிட்டு வந்துடுவாங்க எழுதப்படும் இடங்களில் புள்ளி தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றில் இடம் நோக்கி மெய்யோ உயிர் மெய்யோ இல்ல உயிர் குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்துச்சு இதனால படிப்பவர்கள் ரொம்பவும் துன்பப்பட்டாங்க எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் மூணாவது பாயிண்ட பாருங்க புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி அது மெய்யா இல்ல உயிர் மெய்யா குறிலா இல்ல நெடிலா அப்படின்னு சொல்லிட்டு உணர வேண்டிய நிலை இருந்துச்சு ஏன்னா மெய்யா உயிரா உயிர் மெய்யா இல்ல குறிலா நெடிலா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாதான் அந்த எழுத்தினுடைய பொருள் கரெக்டா அமையும் இது தெரியலன்னா படிப்பவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப துன்பத்தை இடருச்சனர் அப்படின்னு சொல்றாங்க இடர் என்றால் துன்பம் அடைந்தனர் எனவே எழுத்து சீர்திருத்தம் தான் வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நாலே நாலு பாயிண்ட் தான் ஈஸியா படிச்சிடலாம் அடுத்து பாருங்க தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக தமிழ் எழுத்துல ஏற்பட்ட உருவ மாற்றம் என்ன அப்படின்னு பாரு நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்துல துணைக்கால் போடுறோம் துணைக்கால் போட்ட எழுத்து பூராமே நெடியில் எழுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் கேக்கு பக்கத்துல இந்த கேங்கிற ஒரு எழுத்து இருக்குல்ல அந்த கேங்கிற எழுத்துக்கப்புறம் ஒரு புள்ளி வச்சு அந்த காலத்துல அது நெடியில் எழுத்து அப்படின்னாங்க ஆனா இன்றைக்கு நாம என்ன செய்யறோம் துணைக்கால் பயன்படுத்துறோம் இந்த துணைக்காலை பயன்படுத்தினா அது நெடியில் எழுத்து சரியா அதுதான் சொல்லியிருக்கிறாங்க நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இப்போ இந்த காலத்துல துணைக்கால பயன்படுத்துறோம் ஐகார உயிர்மை உயிர்மையை குறிக்க எழுத்துக்களுக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக நாம என்ன செய்யறோம் அந்த இணைக்கொம்பை பயன்படுத்துறோம் இந்த ஞை அப்படிங்கிற சொல்ல என்ன செய்யறோம் பயன்படுத்துறோம் சரியா இணை கொம்பு அதுக்கு பேரு சரியா நை இருக்குல்ல அந்த ஞை இதுதான் ஞை இந்த ஞையை பயன்படுத்துறோம் அந்த காலத்துல ஐகார எழுத்துக்கு அப்புறம் ரெட்டை புள்ளி வச்சாங்க ஆனா இப்போ நாம இணை கொம்ப பயன்படுத்துறோம் சரியா அவுகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இப்ப நாம என்ன செய்றோம் லகரம் இடுறோம் அதாவது கொம்புக்கால் அப்படிங்கிற சொல்ல என்ன செய்யறோம் இடுறோம் அவகார உயிர்மை உயிர்மையை குறிக்க ஔகார உயிர்மையே குறிக்க எழுத்துக்களின் பின் இடப்பட்ட இரட்டை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல கொம்புக்கால் என்ன சேர்ப்பது என்ன செய்யப்படுது இடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து குச்சிய லுகர குச்சியலுகர எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்துல என்ன செஞ்சுட்டு வழக்கிழந்து போய் போய்விட்டது வழக்கு விட்டதுன்னு சொல்றாங்க குச்சிய லுகரம் குச்சிய லிகரம் எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் விளக்கம் இந்த காலத்துல என்ன செய்யறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நெடுவினா ஒண்ணு இருக்கு பாருங்க ரொம்ப முக்கியமான நெடுவினா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக எழுத்துக்களினுடைய தோற்றம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க முதல் பாயிண்ட் முதல் பாயிண்ட் பாருங்க எதிரே இல்லாதவருக்கும் கருத்தை தெரிவிக்க விரும்பணும் எதிரே இல்லாதவங்களுக்கும் பின்னால் வரக்கூடிய அவனுடைய தலைமுறையினருக்கும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க விரும்பணாம் அடுத்த இரண்டாவது பாயிண்டை பாருங்க அதற்காக பாறைகளிலையும் குகை சுவர்களிலும் தன்னுடைய எல்லங்களை குறியீடா பொறிச்சு வச்சான் அதற்காக அந்த எதிரே இல்லாதவர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பாறைகளிலும் குகை சுவர்களிலும் பாறைகளிலும் குகை குகை சுவர்களிலும் தன்னுடைய எண்ணங்களை குறியீட பொறிச்சு வச்சான் இதுவே எழுத்து வடிவத்தினுடைய தொடக்க நிலை அப்படின்னு சொல்றாங்க இதுவே எழுத்து வடிவத்தினுடைய தொடக்க நிலை அப்படின்னு சொல்றாங்க தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளினுடைய ஓவிய வடிவத்தை குறிச்சிச்சு அதனாலதான் அந்த வடிவத்துக்கு பேரு ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்றாங்க தொடக்க காலத்துல எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்கல பொருளின் ஓவிய வடிவமாக இருந்துச்சு ஒளியையோ வடிவத்தையோ குறிக்கல பொருளின் ஓவிய வடிவமாக இருந்துச்சு அதனால இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன பண்றாங்க பாரு ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்திற்குரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறிச்சு ஒரு ஒளிக்கு ஒரு வடிவத்துக்கு ஒரு ஒளி ஒரு ஒரு ஒளிக்கு ஒரு எழுத்து அப்படிங்கிற ஒரு நிலை உருவானுச்சு சரியா அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாக மாறுச்சு ஒவ்வொரு வடிவமும் அந்த சொல்லினுடைய முதல் ஓசையை குறிப்பதாக மாறிச்சு இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு உருவான தான் ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு ஒரு எழுத்துக்கு ஒரு ஒளி ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு உருவான நிலைய ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்றாங்க சரியா உங்களுக்கு ஒன் விடல டூ மார்க்ல கூட கேட்கலாம் சரியா இன்று உள்ள எழுத்துக்கள் பல காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிவுகளாக கருதப்படுகிறது ஒரு காலத்துல நம்மளுக்கு ஓவியமாக வரிந்த எழுத்துக்கள் தான் இன்றைக்கு திரிந்து நம்மளுக்கு என்ன சொன்னிருக்கு சொற்களாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன செய்றாங்க சொல்றாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதை படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க அடுத்து சிந்தனை வினாக்கள்னு கொடுத்துருக்குறாங்க தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுவன வச்சு எழுதுக இது நீங்களாவே எழுதலாம் என்னன்னு பாருங்க நம்ம தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும் அறிஞர்களிடம் வளர வேண்டும் முதல்ல தமிழ் முதல்ல தமிழ் அறிஞர்களிடம் வளர வேண்டும் முதல்ல தமிழர்கள் பேச வேண்டும் அப்படி கூட எழுதிக்கலாம் அரசியல் சாதி சமயம் இன்னும் குறுகிய வட்டத்துக்குள் அடைக்கப்படக்கூடாது அரசியல் சாதி சமயம் அப்படிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம தமிழ் மொழி என்ன செய்யக்கூடாது அடைக்கக்கூடாது சரியா அடுத்து தொடர்ந்த தொடர்ந்த கலைக்கமும் பொதுவான பயன்பாடும் இருத்தல் வேண்டும் கலை சொற்களும் உருவாகிட்டே இருக்கணும் தொடர்ந்து எல்லோரும் இதனை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் புதுமகளை புகுத்தியும் பழமையினை காத்தும் வருதல் வேண்டும் புதுமையை புகுக்கணும் பழமைய காக்கணும் இந்த ரெண்டு வேணும் அப்பனாதான் தமிழ் மொழிய வளர்ச்சி நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க தமிழை ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழுக்கு ஏற்படும் தீங்குகள் குறித்து விவாதிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் எழுத்துக்கள் அழிவுறும் நிலையில் ஏற்படும் அதாவது தமிழ் எழுத்துக்கள் நிச்சயமா அழிவுறும் நிலை ஏற்படும் சொல்றாங்க ரோமன் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களுடன் கலந்து வரும் நிலை ஏற்படும் தமிழின் தனித்தன்மை குறையும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எழுத்துக்கு தனித்தன்மை தனியா இருக்கு நம்ம நம்ம எழுத்த நம்ம எழுத்துல எழுதுனா போதும் ரோமன் எழுத்தோட நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம எழுத்தினுடைய தனித்தன்மை குறைந்துவிடும் காலத்துல நம்ம மொழியினுடைய தன்மையும் அழிந்து விடும் அதனால நம்ம எழுத்துலயே நம்ம மொழி என்ன செய்யலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து பாருங்க கூடுதல் வினாக்கள் சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஒன்படு கொடுத்துருக்குறாங்க செப்பேடுகள் கிடைத்துள்ள நூற்றாண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழாம் நூற்றாண்டு செப்பேடுகள் எந்த நூற்றாண்டுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஏலாம் நூற்றாண்டுல இருந்து கிடைக்கும் தமிழ் எழுத்துக்களினுடைய பழைய வரி வடிவம் உள்ள இடங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா கோயிலினுடைய கருங்கல் சுவர் இன்னொன்னு செப்பேடு இந்த தான் நம்மளுக்கு பழைய எழுத்து வடிவம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு தமிழ் தமிழினுடைய பழைய எழுத்து வரி வடிவம் நம்மளுக்கு கிடைத்த இடங்கள் கோவிலினுடைய கருங்கல் சுவர் இன்னொன்னு செப்பேடுகள்லையும் சரியா ரெண்டே ரெண்டு குருவி நான் கொடுத்துருக்குறாங்க பழங்காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் எதில் எழுதப்பட்டன அப்படின்னா கருப்பாறை செப்பேடு ஓலை இந்த மூன்றில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு பழங்காலத்துல அரச்சலூர் கல்வெட்டில் எவை எழுதப்பட்டுள்ளன அதாவது அந்த அரச்சலூர் கல்வெட்டுல தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் எழுதப்பட்டிருக்கு சரியா அந்த காலத்துல இருந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்து இன்னொன்று வட்ட வட்டெழுத்து இந்த அரச்சலூர் கல்வெட்டுல தமிழ் எழுத்து எழுதப்பட்டிருக்கு வட்டெழுத்துக்களும் எழுதப்பட்டிருக்கு கலந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான வினாவிடை சரி அடுத்த ஒரு நல்ல கூப்புல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்